ப்ரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பி ஸ்ட்ராங், நீ திறன்கொள் என்கிறதான இந்த தொகுப்பின் மூலமாக உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறதுல மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு கூட இடைப்படுவாராக. தேவ ஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே சில நிந்தைகளுக்குள்ளாக நாம் கடந்து போகிறவர்களாக இருக்கிறோம். சில நிந்தையான சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரக்கூடியதாய் இருக்கிறது. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நிந்தையை கர்த்தர் புரட்டி போடுவார், நிந்தை உன்னை விட்டு நீங்கும்படிக்கு. இப்படியான பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தருடைய வேதத்திலிருந்து வாசிக்கிறோம். அநேக சூழ்நிலைகளிலே மற்ற மனிதர்களாலே அநேக நேரத்தில் நிந்திக்கப்படுகிறதான அனுபவங்கள், நிந்தனையான பேச்சுகள், நிந்திக்கிறதான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருவதுண்டு. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இங்கே சொல்லுகிறது, நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு. அப்போது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிந்தைக்குள்ளாய் இராதபடிக்கு இருப்பதற்கு ஒரு வார்த்தை அங்கே காணப்படுகிறது. என்ன செய்ய வேண்டுமானால், எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நான் நிந்தைக்குள்ளாக்கப்படாதபடிக்கு நான் காணப்பட வேண்டுமானால் எருசலேம் என்கிறதான அலங்கம் கட்டப்பட வேண்டும். எருசலேம் என்கிறதான அலங்கம் கட்டப்பட வேண்டும். தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே எருசலேம் என்கிறதான அலங்கம் கட்டப்படுகிறதா? எருசலேம் என்கிறதான அலங்கம் என்ன? நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்களே கர்த்தருடைய எருசலேமாய் இருக்கிறீர்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ உங்களுடைய அலங்கங்கள் கட்டப்பட வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையின் அலங்கங்கள் கட்டப்பட வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நம்முடைய அலங்கங்கள் கட்டப்படாதபடிக்கு இடிக்கப்பட்ட நிலைமையில் காணப்படுகிறது. இங்கே வார்த்தை சொல்லுகிறது, எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி. அப்போ இன்னைக்கு என் வாழ்க்கையில் நிந்தை நீங்குவதற்கு என் அலங்கம் சரியாக இருக்குன்னா எவனும் என்னை நிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நிறைய பேர் நிந்திக்கிறாங்க? ஏன் நிறைய இடத்துல நம்ம நிந்தையை வாங்குகிறோம்? ஏன் நம்ம வாழ்க்கையில் சில நிந்தைகளுக்குள்ளே நாம் கடந்து போகிறோம் என்றால், உன் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கும் பொழுது மற்றவர்கள் ஏளனம் செய்யக்கூடிய நிலைமைகள் உன் வாழ்க்கையில் இருக்கிறது. உன் ஜெப வாழ்க்கை இடிக்கப்பட்டிருக்கிறதா? உங்கள் துதியின் வாழ்க்கை இடிக்கப்பட்டிருக்கிறதா? பரிசுத்த வாழ்க்கை இடிக்கப்பட்டிருக்கிறதா? வேத வாசிப்பு என்கிற வாழ்க்கை இடிக்கப்பட்டிருக்கிறதா? இவைகளெல்லாம் நம் வாழ்க்கையின் எருசலேமின் அலங்கங்கள். இவைகளெல்லாம் இடிக்கப்படும் பொழுது நிந்தை உன்மேல் கடந்து வரும். அநேகர் உன்னை நிந்திப்பார்கள், அநேகர் உன்னை ஏளனமாக்கி கொள்ளுவார்கள், பரியாசம் பண்ணுவார்கள். என் நிந்தை நீங்கும்படிக்கு, நிந்தை நீங்கும்படிக்கு நான் செய்ய வேண்டியது ஒன்று உண்டு. எருசலேமின் அலங்கத்தை நான் கட்ட வேண்டும். என் பரிசுத்த வாழ்க்கையை நான் கட்டணும், என் ஜெப வாழ்க்கையை நான் கட்டணும், என் துதியின் வாழ்க்கையை நான் கட்டணும். கர்த்தருக்குள்ளே என்னை நான் கட்ட ஒப்பு கொடுப்பேனானால் நிந்திக்கப்படுகிறதான அனுபவங்கள் மாற்றப்படும். நிந்தைக்குள்ளாய் இராதபடிக்கு தேவன் என்னை வேலி அடைப்பார், கர்த்தர் என்னை பாதுகாப்பார். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்து அலங்கத்தை ஆசீர்வதித்து நடத்துவார். கண்களை மூடி நாம் செபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் நிந்தைக்குள்ளாய் இருப்பார்களானால் இந்த நாளில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். நிந்தைக்குள்ளாய் இராதபடிக்கு அலங்கத்தை கட்டுவதற்கு நீர் தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில கிருபை செய்யும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், மகிமையாய் நடத்தும். உடைய பிள்ளைகளுடைய தேவைகள் ஆச்சரியமாய் சந்திக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.